சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நாமக்கல் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். எனக்கு முன்னாலே அன்புச்சவர் தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டார், நான் முதன் முதலாக தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய பூத் கமிட்டி உறுப்பினுடைய கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் முதல். என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கின்ற பொழுது நான் அவரிடத்திலே தெரிவித்தேன், சேலம் மாவட்டத்திலே தகவல் தொழில்நுட்ப பிரிவு பூத் கமிட்டியுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது, நான் ஒன்றில் கூட நான் கலந்து கொள்ள முடியவில்லை. உங்கள் மாவட்டத்தில் கலந்து கொண்டால் எங்களுடைய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்று நான் சொன்னபொழுது, அது உங்களுடைய சொந்த வீடு, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எங்கள் பகுதிக்கு வந்தே ஆக வேண்டும். எல்லா இளைஞர்களும் ஆர்வத்தோடு உங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களால் உங்களுக்கு உங்கள் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று அன்பு கட்டளின் இணங்க உங்களை நேரில் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்த அறிவிச்சவர் தங்கமணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறிவிச்சவர் தங்கமணி அவர்கள் 2006 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாவட்டத்திலே ஒரு நல்ல பெயரோடு இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெயரை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். 2006 சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு 2011 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக பொறுப்பை ஏற்று மீண்டும் 2016 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையிலே பணியாற்றிய காரணத்தினால் மீண்டும் 2021 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 4 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாவட்டத்திலே அதிமுக கோட்டை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தன் உழைப்பால் கழக நிர்வாகிகளோடு அன்போடு அரவணைத்து இந்த மாவட்டம் எவராலும் அசைக்க முடியாத எக்கு கோட்டை என்பதை உருவாக்கி தந்துள்ளார். அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்தில்தான் எப்பொழுது பார்த்தாலும் அவர் ஏதாவது ஒரு கோரிக்கையை நடத்தில் வைத்துக் கொண்டே இருப்பார். என்னை சந்திக்க வருவது என்று சொன்னாலே அவர் ஏதோ ஒரு கோரிக்கையோடு தான் வருவார் என்று நான் எண்ணிக்கொள்வேன். அப்படி இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் அவர் அமைச்சராக இருந்த காலத்திலே, அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக வந்த காலத்திலும் சரி, 2011 2021 வரை நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை அவருடைய முயற்சியால் இந்த மாவட்ட மக்கள் நன்மை கிடைத்திருக்கின்றது. உதாரணத்துக்கு சிலவற்றை இங்கே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்று சொன்னால் இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது வீண் பலி சுமத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கின்ற விதத்தில் வந்திருக்கின்ற நம்முடைய ஐடி நிர்வாகிகள் உண்மை செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். கூட்டுக்குடை திட்டம், இன்றைக்கு மக்களுக்கு தடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் வழங்க வேண்டும் என்று பல்வேறு இடங்களிலே கோரிக்கை வைத்ததன் அடிப்படையிலே நாமக்கல் நகராட்சி கூட்டுக்குடை திட்டம் 250 கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திருச்செங்கோடு குமராபாளையம் தொகுதிக்கு உட்பட்ட கூட்டுக்குடை திட்டம் 400 கொண்டு வந்ததும் அதிமுக அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.